வணக்கம், இது கிரைம் டைம். நான் மகாலிங்கம் பொன்னுசாமி. நெல்லையில் விபத்துக்குள்ளான கல்குவாரி அனுமதியின்றி சட்டவிரோதமாக செயல்பட்டது அம்பலமாக இருக்கிறது. உரிமம் ரத்து செய்யப்பட்டு மூடப்பட்ட குவாரி திறந்தது எப்படி? சில நூறு ரூபாய்க்காக சட்டவிரோதமாக செயல்பட்ட கல் குவாரியில் பணியாற்றிய போது உயிரிழந்த பணியாளர் இவர்தான். அப்பாவிகளை வைத்து மூடப்பட்ட கல் குவாரியை திறந்து சட்டவிரோதமாக இயக்கியது யார்? நெல்லை மாவட்டம் முன்னீர்பள்ளம் அடுத்த அடைமிதிப்பான்குளம் கல் குவாரியில் கடந்த 14ஆம் தேதி நள்ளிரவு பாறை உருண்டு விபத்து ஏற்பட்டது. கிரேன் வைத்து குவாரியில் வேலை செய்து கொண்டிருந்த 6 பேர் பாறை இடுக்குகளில் சிக்கி படுகாயமடைந்தனர். விபத்தில் சிக்கிய கிரேன் ஆபரேட்டர்கள் முருகன், விஜய், செல்வம் ஆகியோரை தீயணைப்புத் துறையினர் பல மணி நேரத்திற்கு பின்னர் மீட்டனர். பாறை இடிபாடுகளுக்குள் சிக்கி படுகாயமடைந்த கிரேன் ஆபரேட்டர் செல்வம் சிகிச்சை பலனின்றி மருத்துவமனையில் உயிரிழந்தார். இடிபாடுகளுக்கிடையே சிக்கித் தவிக்கும் லாரி ஓட்டுநர்கள் செல்வகுமார், ராஜேந்திரன் மற்றும் கிளீனர் முருகன் ஆகியோரை தேசிய பேரிடர் மீட்புப் படையினர் மீட்க போராடி வருகிறார்கள். கல் குவாரிக்குள் சுமார் 300 அடி ஆழத்திற்குள் கயிறு கட்டி இறங்கி மீட்புப் பணி நடைபெற்று வருகிறது. இதனிடையே குவாரிகளுக்கு இடையே சிக்கிய 3 பேரில் ஒருவர் உயிரிழந்திருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. குவாரி உரிமையாளர் சங்கர நாராயணன், ஒப்பந்ததாரர் செல்வராஜ், அவரது மகன் குமார், மேலாளர் செபாஸ்டின் ஆகிய 4 பேர் மீது முன்னீர்பள்ளம் போலீசார் 3 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்துள்ளனர். குவாரி உரிமையாளர் சங்கர நாராயணன், மேலாளர் செபாஸ்டினை போலீசார் கைது செய்துள்ள நிலையில் தலைமறைவாக உள்ள ஒப்பந்ததாரர் செல்வராஜ், அவரது மகன் குமார் ஆகியோரை போலீசார் தேடி வருகின்றனர். இந்த சட்டவிரோத கல் குவாரி விவகாரம் அரசு அதிகாரிகளின் அலட்சியமான போக்கை அம்பலப்படுத்தியுள்ளது. 2018ஆம் ஆண்டு முதல் 2023ஆம் ஆண்டு வரை விபத்து நடந்த கல் குவாரி செயல்பட உரிமம் வழங்கப்பட்டுள்ளது. விதிகளை மீறியதாக கல் குவாரி மீதான தொடர் புகார்களால் 2021ஆம் ஆண்டு மார்ச் மாதம் குவாரியை அதிகாரிகள் மூடி சீல் வைத்தனர். ஆனால் அடுத்த 2 மாதங்களுக்குள்ளாகவே, அதாவது மே மாதமே, மீண்டும் இந்த குவாரி செயல்பட தொடங்கியது. கடந்த ஆட்சி காலத்தில் இந்த குவாரி மூடப்பட்டிருந்தது எனக்கு தெரியும். இப்போ அதுக்கு அனுமதி கொடுத்துருக்காங்க. கொடுத்தது யாரு? அது மேலே நடவடிக்கை எடுக்கணும். அதுபோல் இந்த ஏடி மைன்ஸை அரெஸ்ட் பண்ணணும், உடனடியாக அரெஸ்ட் பண்ணணும். ஏடி மைன்ஸ், அதுக்கு பொறுப்பான மைன்ஸ் அதிகாரிகளை அரெஸ்ட் பண்ணணும். விதிமுறை மீறலால் உரிமம் நிறுத்தி வைக்கப்பட்ட நிலையில் மீண்டும் குவாரி செயல்பட தொடங்கியது எப்படி? உரிய அனுமதியின்றி தொடர்ந்து செயல்பட்ட குவாரி அதிகாரிகளின் கண்களில் தென்படாமல் போனது எப்படி? உரிமம் இல்லாத கல் குவாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க முழு அதிகாரம் பெற்ற கனிம வளத்துறை உதவி இயக்குநர் வினோத் நடவடிக்கை எடுக்காதது ஏன்? வருவாய்த்துறை அதிகாரிகளான கலெக்டர், துணை கலெக்டர், தாசில்தார் போன்ற அதிகாரிகளுக்கு ஆய்வு செய்து நடவடிக்கை எடுக்கும் அதிகாரம் இருந்தும் அவர்கள் அமைதியாக இருந்தது ஏன்? அப்படியானால் அதிகாரிகளின் துணையுடனே இந்த குவாரி செயல்பட்டதா என சமூக ஆர்வலர்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். விபத்து நடந்த குவாரி குறித்து கனிம வளத்துறை உதவி இயக்குநர் வினோத்திடம் விளக்கம் கேட்க பலமுறை தொடர்பு கொண்டும் அவர் தொலைபேசி இணைப்பை எடுக்கவில்லை. விபத்து நடந்த கல் குவாரியை ஆய்வு செய்த தென்மண்டல ஐஜி அஸ்ராக்கார் முறைகேடாக குவாரி நடத்த உதவிய அதிகாரிகள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். இந்த மாதிரி சம்பவம் நடக்காமல் இருக்கிறதுக்காக மற்ற 50 குவாரியோ ஏதோ 51 சொல்கிறீங்க, அந்த குவாரியில் இந்த மாதிரி சம்பவம் நடக்காமல் இருக்கிறதுக்காக நாங்கள் டெஃபினட்டாக ஆக்ஷன் எடுப்போம். விசாரணையில் யாருடைய ரோல் வந்தாலும் டெஃபினெட்லி நாங்கள் ஆக்ஷன் எடுப்போம். ஏற்கனவே 2 பேர் அரெஸ்ட் பண்ணிட்டோம். யார் பேரில் லைசன்ஸ் இருக்கோ அவருக்கு அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. யார் மேனேஜர், மெயின் சூப்பர்வைசர் இந்த சைடுக்கு, அவருக்கும் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. இதுக்கு பின்னணி கூட்டாளிகள், ஆக்டிவான ஆட்கள் யார், எல்லாரையும் டெஃபினெட்லி நாங்கள் டெஃபினெட்லி ஆக்ஷன் எடுப்போம். அதில் எந்த மாற்றமும் இல்லை. கல் குவாரி விபத்து குறித்து விசாரிக்க சிறப்பு அதிகாரியாக 4 நேரி கூடுதல் காவல் கண்காணிப்பாளர் ராஜா சதுர்வேதி நியமிக்கப்பட்டுள்ளார். விபத்து நடந்து பணியாளர்கள் உயிரிழந்த பின்னர் குவாரியை அமைச்சர்கள், அதிகாரிகள் ஆய்வு செய்து வருகின்றனர்.
முன்பே இதை செய்திருந்தால் அப்பாவி தொழிலாளர்களை காப்பாற்றி இருக்கலாம்.